லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இதில் பார்க்கிறோம் மூன்று விதமான கருத்துகள் பார்க்கிறோம். முதலாவது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொல்லும்போது நம்ம சிலுவையை நம்ம தியானிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அந்த பாடுகளை நம்ம நினைக்கிறோம். எருசலேமிலிருந்து கெர்செமனே தோட்டம் வரைக்கும் அவர் சிலுவையை சுமந்து வரும்போது அந்த வழியாக நடக்கிற வழிகளில் அவரால் அநேக பாடுகள் படுகிறார், அநேக கஷ்டங்களை அவர் சுமக்கிறார். பாரமான சிலுவை, சிறுசிலே முள்முடியால் சூட்டப்பட்ட காரியங்கள். அவர் இருதயம் அவ்வளவு வேதனை நிறைந்தது இருந்தது. அவரால் நடக்க முடியல, முழங்கால்கள் அவரால் தள்ளாடுகிறது. மூன்று வேளை அவர் முகம் குப்புற விழுகிறார், யாருமே அவரை பார்க்கவில்லை. அந்த பரிதார சூழ்நிலையிலும் அவர் கொல்கத்தா மலையிலே போய் அவர் சிலுவையில் அறையும் போது அந்த ஆணி கைகளை படும்போது அவருக்கு அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி. அவரால் துடிக்கிறார். இதையெல்லாம் பிதா மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பிதாவுடைய மகன் செல்லக்குமரன் அல்லவா இவர். என்னுடைய பிள்ளை இப்படி அடிக்கிறார்களே அப்படி நினைத்து அவர் ஒரு நிமிடம் கூட அவர் கோபப்படவில்லை. அவர் பொறுத்து கொண்டே இருக்கிறார். பிதா பொறுமையுள்ள தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் யாரை சொல்லுகிறார்? நம்முடைய சொந்த ஜனங்களை சொல்லுகிறார். நம்ம யாரை மன்னிக்க சொல்லுகிறார்? நம்மளுடைய சொந்த குடும்பங்களை சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறார், மன்னிங்கள் என்று. நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களை மன்னியும் என்று சொல்லி. நாம் மன்னிக்கிறோமா? நம்மளுக்கு சமயம் கிடைக்கும் போது நம்மளை அவங்க மன்னிக்கிறவங்களை பார்த்து, ஐயோ நம்ம இவர்கள் தப்பு செஞ்சு விட்டார்களே இவர்களை மன்னிப்போம் என்று நம்ம சொல்லுகிறவர்கள் குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? யோசேப்பி சகோதரிகளை பாருங்கள், அவர்களுக்குள்ள எவ்வளவு ஒரு கசப்பு, எவ்வளவு ஒரு வேதனை. யோசேப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தார். அவரை குழியிலே போட்டார்கள், கொல்ல நினைத்தார்கள், அடிமையா விற்கப்பட்டார். இது பிதாவிடம் சித்தமா இருந்தாலும் சகோதரை மன்னிக்கிற இருதயம் அவர் யோசேப்புக்கு ஒரு நாள் வருகிறது. கானான் தேசத்திலே பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்திலே அவர்கள் வாழ முடியாதபடி எகிப்திலே தானியம் இருக்கிறது, நம்ம அங்கே போய் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே யோசேப்புக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. சகோதரரை பார்க்கிறார். சகோதரர் பார்த்த உடனே அவருக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், என் சகோதரனை பார்த்து விட்டேனே என்று ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அவர் மன்னிப்பை பார்க்கிறோம். அவர் குற்றத்தை அவர் நினைவில் கொள்ளவே இல்லை. அந்த சகோதரனுடைய, ஐயோ என் சகோதரி எத்தனை வருடம் கழித்து நான் பார்க்கிறேனே என்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ளே வந்து அதில் அவர் அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. அந்த அன்பில் அவர் சொல்லுகிறாரு, உங்களை நீங்கள் என்னை கண்டு பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு இருக்கிறேன். நான் யாத்திரை ஆதியாகமம் 45:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தேடி வந்து விட்டீர்கள், நான் உங்களை போஷிக்கிறேன், உங்களை நான் வழி நடத்துகிறேன், உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் ஆடு மாடுகளையும் கோதையில் தேசத்தில் விட்டு உங்களை நான் பராமரிக்கிறேன் என்று சொல்லி அந்த பொறுப்பை அவர் ஏற்கிறார். நம்மளுடைய சகோதரிகளை நாம் எப்படி மன்னிக்கிறோம்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இதையெல்லாம் நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம்? மன்னிக்கிற இதயம் இருக்கிறதா நம்ம உள்ளத்திலே? யோவான் 20:23 சொல்லுகிறது, நீங்கள் எவர்களை மன்னிப்பீர்களோ அவர்கள் நீங்கள் மன்னிக்கப்படும், எவர்களை நீங்கள் மன்னிப்பாது இருப்பீர்களோ அவர்கள் நீங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லுகிறது. எவருடைய பாவங்களை நம்ம மன்னிக்கிறோம்? யோசேப்பை மன்னித்தது போல் மன்னிக்கிறோமா? சிலுவையிலே யோவான் 9:32 சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்த சிந்ததல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லியிருக்கிறது. நமக்காக சிலுவையில் இரத்த சிந்தன தேவன் ஒருவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தாரே, நாம் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோமா? யோசேப்புக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார், மன்னித்தார். நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ள மன்னிக்கிறோம் அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எபிரேயர் 4:31 சொல்லியிருக்கிற, நமக்குள்ள கசப்பு வெறுப்பு எது இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். 32 சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் உருக்கமாயும் பிதா தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தது போல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட மன்னிப்பு மன்னிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மன்னித்தாரு. அவர் மன்னிக்காவிட்டால் நாம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்திருப்போம்? நான் கிருபையா இந்த இடத்துல இருந்திருப்போமா? அவருடைய கோபத்துக்கு ஆளாக இருந்த நம்ம என்றைக்கோ அழிந்து இருப்போமே. அவர் மன உருக்கமாய் அவர் மன்னித்து நம்மளை ரட்சித்தபடிதானாலே நம்மளை கிருபையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மன்னிப்பு நமக்குள்ள இருக்கிறதா? யோசேப்பு சகோதரர்களை மன்னித்தாரு, அந்த மன்னிப்பு நமக்குள்ள இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ரெண்டாவது பார்க்கிறோம், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். யார் அறியாம இருந்தாங்க? யூதர்கள் அறியாம இருந்தாங்க. அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? கிறிஸ்து இவர்தான் அப்படின்னு அவருக்கு தெரியாது. தெரியாம அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு எண்ணம் என்ன இருக்கிறது? கிறிஸ்து தாவீது ராஜாவா பிறப்பார், மெசியா எங்களை மீட்க வருவார்,
இன்னும் வருவார் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறியாமல் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போஸ்தலர் 17:30 சொல்லியிருக்கிறது, அறியாமின் காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தாரே என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் தேவன் காணாமல் இருந்தால் அவர்களை மன்னித்தார். நாம் எத்தனை முறை பாவம் செய்து கொண்டு ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், என்னை மன்னித்து விடும். அறிந்து செய்து மன்னித்து கேட்கிறோம், அறியாமல் செய்து கூட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஆனாலும் தேவன் மன்னிக்கிறவர் அல்லவா? நாம் அப்படி பண்ணிக்கிறோமா? தேவனை போல நாம் இருக்கிறோமா? தேவ சாயல் நம்ம கிட்ட இருக்கிறதே, நாம் மன்னிக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைய நாம் தேவனுடைய ஒப்புரவாகும். மூன்றாவது பார்த்தோம் என்றால் பரிந்து பேசுகிற ஜெபம். இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா அவர் சிலுவையிலே பரிந்து பேசுகிறார், பிதாவே என் ஜனங்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆபிரம் சோதாகுமரா பட்டணத்திற்காக அவர் ஏறெடுக்கிறார். 10 நீதிமான்கள் நிமித்தம் தேசத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். மோசே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், இவரெல்லாம் அழித்து விட என்னை கோபம் ஊட்டி விட்டார்கள், நான் உன் பெரிய ஜாதியை உன்னை மாற்றுகிறேன் என்று மோசையோடு சொல்லும் போது மோசே சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, நீர் எகிப்தில் இருந்து இவர்களை அழைத்து வந்த தேவன் நீர் அல்லவா? எகிப்தில் உங்களை ஆண்டவரே தூசிக்க கூடாது, உங்களுடைய நாமம் மகிமைப்படணுமே என்று சொல்லி அவர் ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவான் மறிக்கிற தயவுல சொல்லி இந்த பாவம் இவர்களோட மேல் சுமராத இரு என்று சொல்லுகிறார். நாம் அப்படி செய்கிறோமா? 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார், நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். நம்மளுக்காக அந்த அன்பை அந்த சிலுவையிலே நாம் பார்க்க முடிகிறது. நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? மன்னிப்பை நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.